வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? மார்க்கெட்டு ஆர்டர் போடுவதற்கு முன்பு உங்களுக்கு போடுற ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆர்டர் போடுவதற்கு முன்பு உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சில வந்து ஆர்டர்லாம் வந்து போடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டு வந்து எழுதுங்க. ஆக்சுவலாக இந்த நோட்டு வந்து எழுதி என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை. என்ன நோட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஒரு அமௌண்ட்டு, உங்களுக்கு எம்டிஎம் வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? 2000, 3000, 5000 சம்திங் என்ன வேணால் இருக்கும். ஒன்று, ஒரு ட்ரேடுக்கு மேலே வந்து நான் செய்ய மாட்டேன். ஒன்று, என்ட்ரி வந்து நான் வந்து இந்த பேட்டர்னில் வந்தால் தான் இத்தனை 11 மணி இல்லை 12 மணி இல்லை 1 மணி அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். 4, ஒரு 5 ரூல்ஸ், ஒரு 6 ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதிக்கிங்க. எழுதிக்கின அந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9:30 வந்து அந்த 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் 9 மணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இருக்கும்போது 9:30 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரூலை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குதா நீங்கள் வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதாவது நீங்கள் எழுதி வச்சுக்கிற அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுதான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எங்களுக்கெலாம் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதாவது அதுக்குன்னே நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 2009-10 வந்து 500 ரூபா நோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 500 நோட்டை வந்து எங்களோட சிபியூவில் வந்து நாங்கள் வச்சுருவோம். எங்களோட ஸ்கின் சேர் பார்த்தா வந்து 500 ரூபா வந்து அப்படியே வந்து 500 ரூபா தான் இருக்கும், ஒரு 500 ரூபா தான் இருக்கும். அதுதான் எங்களோட லிமிட்டாக அந்த 2011-12 பீரியடில் வந்து 500 ரூபா தான். அந்த 500 ரூபா பார்க்கும்போது அந்த 500 ரூபான்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மார்க்கெட்டில் அந்த 500 ரூபா முடிஞ்ச பிறகு கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் பண்ணோம். இந்த ரூலை வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த 2010-11 இன்டர்டே பண்ணும்போது ஃபாலோ பண்ணோம். அது ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு எங்களுக்கு. அதே நேரத்தில் அந்த ரூல்ஸ்லாம் நாங்கள் எழுதி நிற்கும்போது அந்த ரூல்ஸில் வந்து நிறைய பிரேக் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தா வந்து நிறைய கமெண்ட் கொடுத்துன்னு இருக்கும். நீங்கள் வந்து 500 ரூபா போதும்னு நினைக்கும் போது 11 மணிக்கெலாம் உங்களுக்கு 500 ரூபா வந்துடும். உங்களுக்கு 11 மணிக்கு 500 ரூபா வந்த பிறகு கை வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி போட்ட மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா 11, 12, 1, 2, 3, 4 மணி இருக்குது. திரும்ப இன்னொரு ட்ரேட் பண்ணி இன்னொரு 500 ரூபா சம்பாதிக்கலாமான்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து நீங்கள் முன்னே போட்ட அந்த ரூல்ஸோட ஆர்டர் வந்து மார்க்கெட்டு உங்களை வந்து ஆர்டர் போட வச்சு உங்களை வந்து பிரேக் பண்ண வைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. எல்லா ட்ரேடருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு பரிதாபத்துக்கு ஒரு விஷயம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து மார்க்கெட் கொடுக்குதுன்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலாக இந்த முழுசாக சந்திரமுகியாக மாறினங்க அவங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி அந்த ஆர்டர் அவங்க போடுறாங்க பார்த்திங்களா, மார்க்கெட் கொடுக்குற அந்த ஆர்டருக்கு வந்து இவங்க அடிமைன்றது அந்த ட்ரேடருக்கு வந்து தெரியாது தான் இங்கே வந்து மிகப்பெரிய பரிதாபத்துக்குற விஷயம். ஆக்சுவலாக இதெல்லாம் எப்போ தெரியுமா அவங்க உணர்வாங்க, 10வது வருஷம், 11வது வருஷம், 12வது வருஷம் இந்த சந்தை வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு மோசமான ஒரு அடியில் வந்து ஞானம் வரும். அந்த ஞானத்தால் அவங்களுக்கு வந்து அது தெரியுமே தவிர்த்துட்டு உண்மையான மார்க்கெட் ட்ராவல்ஸில் வந்து அவங்க வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக ஓகேங்களா, இந்த விஷயமே இப்போ வந்து நாங்கள் சொல்லி தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நோட்டு நீங்கள் போட்டு வந்து பத்திரமா வந்து வச்சிங்க. வச்சிட்ட பிறகு அந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறனால எனக்கு நாளைக்கு இந்த என்ட்ரி எடுப்பினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னே வந்து ஒரு விஷயம்லாம் எடுத்து நாளைக்கு வந்து கோட்டாக் பேங்க் இந்த இது வந்து எடுக்கணும், பேங்க் நிஃப்டி வந்து எடுக்கணும் முன்னணிக்கே வச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டர்லாம் உங்களை வயலேட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆக்சுவலாக சி ட்ரேடிங் ஹவுஸில் இதெல்லாமே தெரியாது. ஓகேங்களா, நார்மல் ட்ரேடர்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு உங்களை வந்து சந்தை வந்து பக்குவமாக வச்சுருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து இருக்காது. 100 பேர் 95 பேர் இந்த சந்தையில் வந்து அவங்களோட அந்த யோசிக்கும் தன்மையை வந்து சந்தையை வந்து எடுக்க வச்சுருவாங்க. சார் எடுக்க வச்சு சராசரி ட்ரேடராக வந்து உங்களை வந்து பண்ணுறது தான் வந்து மார்க்கெட்டோட வேல்யூ இருக்குது. சி எங்களையும் அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து மாட்ட வைக்கும் சந்தை. எங்களையும் அந்த மாதிரி மாட்ட வைக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த வந்து மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லுது, டெஸ்ட் பண்ணுது, கையை எடுத்து கொண்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு டிவியோ இல்லை சினிமாவோ இல்லை வேற எங்கன்னா போயிடணும் எதிர்த்து இந்த மாதிரி வேலை நம்ம ஈடுபடக்கூடாதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு தான் இந்த சந்தையை வந்து பணம் கொடுக்கும். சும்மா வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணாத சார் இது வந்து மேல்நிலைக்கு போகணும்னு சொன்னாங்க சார், பை பண்ணாமல் சிக்கியூரிட்டி சார் அந்த மாதிரிலாம் வந்து சராசரியான ட்ரேடரை கேட்குற கேள்வியோ நீங்கள் கேட்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹைடெக்கான விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் ஹவுஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட் கிட்ட வந்து நீங்கள் நெருக்கமாக போகிறீங்கன்னு அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் மார்க்கெட் கிட்ட இன்னும் நீங்கள் வந்து மார்க்கெட்டு வந்து நீங்கள் நெருக்கமாக போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நெருக்கமாக போய்ட்டு மார்க்கெட் மட்டும் உங்களை அரவணைச்சிச்சுன்னா உங்கள் பொருளாதார நிலை வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் உங்களுக்கு உயர்த்து என்பதை எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள். நன்றி.